தமிழகத்தில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட்டதையொட்டி தேனி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் ஜி லதா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். சின்னமனூரில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கு சென்ற அவர் அங்கு கொரோனா தடுப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படுவது குறித்து தலைமை ஆசிரியரிடம் கேட்டறிந்தார். மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சத்துணவு குறித்தும் அதன் அமைப்பாளர்களிடம் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் கேட்டறிந்தார். தொடர்ந்து கம்பம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி, கோட்டூர் அரசு மேல்நிலை பள்ளிக்கும் நேரில் சென்று அவர் ஆய்வு நடத்தினார். சேலம் மாவட்டம் நெத்திமேடு பகுதியைச் சேர்ந்த 8 வயது குழந்தை காமாட்சி ஸ்ரீ பூரண தனுராசனத்தில் 500 மீட்டர் தொலைவுக்கு உருண்டு சாதனை படைத்துள்ளார். கடந்த ஓராண்டாக யோகாசனம் கற்று வரும் இந்த குழந்தை தனது உடலை வில்லாக வளைத்து தனுராசனம் செய்தபடியே 500 மீட்டர் தொலைவுக்கு பொதுமக்கள் முன்னிலையில் உருண்டு சாதனை படைத்தது கான்பூரை வியப்பில் ஆழ்த்தியது. அந்த மாணவிக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை காவல் உதவி ஆணையர் ஆனந்தகுமார் வழங்கி பாராட்டினார். அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் இணைந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த மாதம் 25ஆம் தேதி வரை 3 கோடியே 30 லட்சத்தை எட்டியுள்ளது. கடந்த 5 மாதங்களில் மட்டும் நடப்பாண்டில் சுமார் 28 லட்சம் பயனாளிகள் இந்த திட்டத்தில் இணைந்திருப்பதாக நிதியமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. மாதத்திற்கு 1000 ரூபாய் ஓய்வூதியம் பெறக்கூடிய வகையில் 78% பேரும், 5000 ரூபாய் ஓய்வூதிய திட்டத்தில் 14% பேரும் இணைந்திருப்பதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் 18 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டோர் வங்கிகள் மற்றும் தபால் நிலைய சேமிப்பு கணக்குகள் மூலம் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் 75ஆவது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக ஊரக பொருளாதார வளர்ச்சிக்கு கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை ஊரக மேம்பாட்டுத்துறை இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை செயலாளர் அதுல் சதுர்வேதி, ஊரக மேம்பாட்டுத்துறை செயலாளர் என் என் சின்ஹா ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த நிகழ்ச்சியில் மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் பர்சோத்தம் ரூபேலா, ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங், மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ரஷ்யாவின் நிஜ்னி நகரில் பன்னாட்டு ராணுவ பயிற்சியில் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த 200 பேர் பங்கேற்கிறார்கள். இந்த கூட்டு ராணுவ பயிற்சி இம்மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாகவும், ரஷ்ய ராணுவ படையினர் பங்கேற்று பல்வேறு யுக்திகள் குறித்து பயிற்சி அளிக்க இருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது. தெற்காசிய பகுதிகளில் இருந்து 12ற்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த பயிற்சியில் பங்கேற்கின்றன. இதற்கிடையே கஜகஸ்தானின் ஐஷா பிபி நகரில் இந்தியா கஜகஸ்தான் கூட்டு ராணுவ பயிற்சி நேற்று தொடங்கியது. வரும் 10ஆம் தேதி வரை இந்த பயிற்சி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாட்னாவில் ராஜேந்திர நகர் ரயில் நிலையத்தில் இருந்து புதுதில்லிக்கு மேம்படுத்தப்பட்ட தேஜாஸ் ரக பெட்டிகளுடன் ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டது. தற்போது இந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் ராஜஸ்தானி சிறப்பு ரயில்களில் சாதாரண வகை பெட்டிகளை பயன்படுத்தப்பட்ட நிலையில், புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட தேஜாஸ் ரக படுக்கை வசதிகளுடன் கூடிய ரயில் பெட்டிகள் இயக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் பயணிகளுக்கு உலக தரத்திலான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது.